Hello everyone, this is Abi from Abi Creation. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோன்னா, இப்போ ஒரு ஷேப் வந்து உங்கள் முன்னத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஷேப்பில் ஹிப்பு பெல்ட். இப்போ எல்லோரும் சாரீக்கு வந்து பெல்ட் போடுறாங்க, எல்லோரும் ஸ்ட்ரெயிட் பெல்ட் போடுறாங்க. நம்ம ஆனால் இந்த ஷேப்பில் எப்படி பெல்ட் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாம்பிள் வந்து ஒரு பேப்பர் கட்டிங்கில் எடுத்திருக்கோம். எப்படி ஹிப் பெல்ட் பண்ணுறதுன்னு தான் இதில் பார்க்க போகிறோம். பேப்பர் கட்டிங் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, எப்போ ஸ்ட்ரெயிட் பெல்ட் வந்து போடுறது ஈஸி. நம்ம இந்த வட்டம் இந்த தடவை இப்படி போடுற பெல்ட் தான் நமக்கு எப்படி இந்த ஃபிகர் எடுக்கிறோங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சாதாரண ஒரு கார்ட்போர்ட் தான். இந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து சும்மா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த வெறும் சாதாரண கார்ட்போர்டில் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா, கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ரெண்டு ஈக்குவல் சைஸ், ஈக்குவல் ஷேப்பில் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ஒன்று மேலே ஒன்றா வச்சு இப்போ ஓவர்லாப் பண்ணி ஒரு வந்து பெல் பின் போட போகிறோம். இந்த ஒரு பெல் பின் வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், பெல் பின் போட்டோம். இப்போ வந்து இது ஒரு வி ஷேப்பில் நமக்கு வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து என்ன செய்கிறோன்னா, இன்னொரு கார்ட்போர்டில் வந்து வரைய போகிறோம். இன்னொரு பேப்பரில் வந்து ஒரு சார்ட்டு கார்ட் இதில் ஒரு சார்ட் கூட நீங்கள் சொல்லலாம். ஏ ஃபோர் சைஸுக்கு ஒரு சார்ட் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் வச்சு நம்ம இதை பேஸாக வச்சு நம்ம வந்து இதை ட்ரா பண்ண போகிறோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், அதை நம்ம பேஸ் இமேஜாக வச்சு ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம். இதாக இருக்குது, இது இப்படி கண்டினியூ பண்ணி இப்படி நம்ம அடுத்தடுத்து ட்ரா வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதை பாருங்கள், நம்ம இன்னொரு சார்ட்டில், ஒரு திக்கான சார்ட்டில் அந்த இது மாதிரி இதை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ட்ரா பண்ண பீஸை வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ட்ரா பண்ண பீஸை வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ஏற்கனவே கட் பண்ணி ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இதாக இருக்குது, இதில் அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இதாக இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் மேலே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடு பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இந்த இமேஜ் தான் நமக்கு வந்து பேஸ். இது தான் நம்ம வந்து கிளாத்தில் வந்து ஃபேப்ரிக்கில் வந்து வரைய போகிறோம். இப்போ இதுதான் அந்த சைஸ், இதுதான் கிளாத்து. நம்ம வந்து வரைய போகிற கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூ கலராக ஒரு கிளாத் எடுத்துருக்கோம். இதாக இருக்குது, அந்த கிளாத்தில் வந்து நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ என்ன டவுட் வரும்னா, நம்ம இந்த ஈச் அண்ட் எட்ஜ் வந்து பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த கிளாத்தில் வந்து வரைஞ்சிட்டோம். பெல்ட் போடும்போது நம்ம கிளாத் வச்சு தைச்சோம்னா இந்த பாயிண்ட் வந்து ஃபோல்ட் ஆகாமல் இருக்கணும். நம்ம அதை தைக்கும் போதோ ஒர்க் பண்ணும்போதோ இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபோல்ட் ஆகாமல் இருக்கணும் எட்ஜு பெல்ட்டாக போடும்போது. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னோம்னா, நாங்கள் ஆரி பண்ணாமல் மிஷின் எம்ப்ராய்டரிங் பண்ண போகிறோம். மிஷின் எம்ப்ராய்டரிங் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னோம்னா, நல்லா திக்கு லேயராக கொடுக்கணும். இப்போ இந்த ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 35 இன்ச்சஸ் வரைக்கும் வருது. ஸோ 35 நம்ம இது வந்து ஒரு 15 இன்ச்சஸ்க்கு தான் இது நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 35 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு இமேஜ் வேணுனால இந்த இமேஜ் வந்து 35 இன்ச்சஸ்க்கு கிளாத் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ மிஷின் எம்ப்ராய்டரிங் எப்படி கொடுத்து பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா தெரியும், மிஷின் எம்ப்ராய்டரிங் கொடுத்துருக்கோம். அந்த அவுட்லைன் ட்ரா பண்ணதில் நல்லா திக்காக நல்லா அகலமான ஒரு பாயிண்டில் சொல்லுவாங்க, அந்த பாயிண்டில் மிஷின் எம்ப்ராய்டரிங் கொடுத்துருக்கோம். டபுள் கிளாத்தாக வச்சுருக்கோம். மிஷின் எம்ப்ராய்டரிங் கொடுக்குறதுக்கு இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா டபுள் கிளாத்தாக வச்சுருக்கோம். டபுள் கிளாத்தாக வச்சுட்டு உள்ளே வந்து இன்பிட்வீன் இன்னொரு கிளாத் லேயர் கொடுத்துருக்கோம். இன்னொரு லேயர் கிளாத் கொடுத்தோம்னாக்கா தான் இது வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும். நம்ம அடுத்து வந்து இதை கட் பண்ணுவோம். இதை கட் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நல்ல எட்ஜு நல்ல ஷேப் கிடைக்கும். எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இதில் நம்ம ஸ்டோன்ஸ் தான் நாங்கள் ஒட்ட போகிறோம். ஸ்டோன்ஸ் தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள், ஒரே லென்த்து கிட்டத்தட்ட நியர்லி. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய ஒரு பெல்ட் போட்டிருக்கோம். பெல்ட்டு கண்டி போட்டிருக்கோம். இது 35 இன்ச்சஸ்க்கு கிட்டத்தட்ட போட்டிருக்கோம் நாங்கள். இது ஹெப் பெல்ட்டு 1 இன்ச் சைஸ் தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச் அவ்வளோதான் போட்டிருக்கோம் நாங்கள்.
இப்போ இதை நம்ம அதை எடுத்துகிட்டு போடும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை வந்து அடுத்து இப்போ கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணி எப்படி திக்னஸ் வந்துருக்குன்னு பார்த்துட்டு இதை நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா இதை நமக்கு அந்த எம்ப்ராய்டரிங் போட்டு வந்த போஷனை நம்ம கட் பண்ணிட்டோம். சைடில் கட் பண்ணால் எந்த ஒரு பிசுடெலாம் இல்லை. இதான் அந்த துணி. இது பார்த்திங்கன்னா தெரியும் துணி. ஆக்சுவலாக கீழே வந்து வேறு பேஸ் வச்சுருக்கோம். துணி ப்ளைனாக இருந்துச்சு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸு ஐ ஷேப் ஸ்டோன்ஸ், ப்ளூ ஸ்டோன்ஸ் அண்ட் இது மாதிரி ஒயிட் ஸ்மால் பேர்ல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கார்னர் கார்னரில் இந்த மாதிரி வச்சுருக்கோம். அப்ளை பண்ணிட்டு வரோம். எப்படி பண்ணுறது பாருங்கள். விவியாக க்ளோ வைக்கிறதுல விவியாக நம்ம அந்த ஐ ஸ்டோன்ஸ் ஒயிட் கலராக ஐ ஸ்டோன்ஸ் மாதிரி வைக்கிறோம். ஐ ஸ்டோன்ஸுங்கிறது ரெண்டு சைடுமே பாயிண்டடாக இருக்கும். ராமக்கல் கிடையாது. ராமக்கல்னால் ஒரு பக்கம் தான் பாயிண்டடாக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரெண்டு சைடுமே பாயிண்டடாக இருக்கும். இதை வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். ஒரு ஒரு இதில் வந்து அந்த ப்ளூ கலர் இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டோன்ஸை ஒன்று ஒன்று திரும்ப அதில் பிளேஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நல்லா ஃபில்லிங் ஆகிடுச்சு பெல்ட் போர்ஷன். நமக்கு வந்து இன்னும் நிறையா ஃபில்லிங் வேணுங்கிறதுக்காண்டி இந்த பேர்ல்ஸ் ஒயிட் பேர்ல்ஸை சும்மா ரேண்டமாக அங்கங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக பார்த்தோம்னா ஆல் ஓவர் த பெல்ட் வந்து நல்லா ஃபில்லிங்காக தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா க்ளூ நிறையா அப்ளை பண்ணிட்டோம்னா சும்மா இதை வந்து ஸ்கேட்டர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இதாக இருக்குது. சும்மா பார்த்திங்கன்னா தெரியும் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த க்ளூ காயும் போது என்ன ஆகும்னா நம்ம அதை வச்ச க்ளூ மார்க் நமக்கு தெரியாது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா முடிச்சிருக்கோம். இதாக இருக்குது கிட்டத்தட்ட. இது போதுமான ஃபில்லிங் தான் பெல்ட்டுக்கு. நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு நல்லா ஃபில் ஆகிடுச்சு. நிறையா ஃபில் ஆகிடுச்சு. இதுவும் நெருக்கி ஃபில் பண்ணோம்னா நம்ம கீழே போட்டிருக்கிற ப்ளூ கலர் தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம இது மாதிரி இதை ஃபில் பண்ணிக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும் இது மாதிரி ஃபில் பண்ணுறோம். இன்னும் ஃபுல் பெல்ட் ஃபில் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தோம்னா இதான் ஃபுல் பெல்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதாக இருக்குது பாருங்கள். நல்லா சாரி ப்ளூ கலர்னால காப்பர் சல்ஃபேட் ப்ளூனால நமக்கு அப்படி தெரியுது. கலர் வந்து ஃபோட்டோகிராஃப்க்கு நல்லா இருக்குது. பட் நல்ல காப்பர் சல்ஃபேட் லைட் ப்ளூ. ஃபுல் பெல்ட்டு கவர் பண்ணியாச்சு. அப் டு 33 inches கவர் பண்ணிட்டோம். அது பார்த்திங்கன்னா தெரியும். இதை நம்ம வந்து ஃபுல் ஹிப் சைஸ்க்கு வரும்போது பேக்கில் வந்து வெல்க்ரோ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ போட்டோம்னா அவங்க ஹிப்புக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நல்லா க்யூட்டாக சிம்பிளாக கிராண்டாக வந்துருச்சு. ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மிஷின் எம்ப்ராய்டரிக்கு மட்டும்தான் அவுட்டர் லேயரில் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் மிஷின் எம்ப்ராய்டரிங் வெளியே கொடுக்குறதா இருந்தது நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு அதில் இமேஜ் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா அவங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக ரீசனபிளாக கம்மியாக முடியும். எல்லோரும் ஆர்டரி பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம போடும்போது இந்த மாதிரி பெல்ட் போடும்போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். எல்லோரும் இது எங்கே பண்ணீங்க இப்படி தச்சிங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்பப்போ அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீக்லி 3 to 4 வீடியோஸ் நாங்கள் எப்படியும் போடுவோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்து எங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் புதுசாக ஐடியாஸ் எதுவும் கிடச்சிதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.